பிரபல முன்னணி இயக்குநரான வெங்கட் பிரபு இயக்கத்தில் அண்ட் பிரபல முன்னணி நடிகரான காஜல் முக்கியமான வேடத்தில் நடித்து விஜய் ஹாட் ஸ்டாரில் விஐபியில் ரிலீஸ் ஆனது டெலிகாஸ்ட் ஆனது தான் லைவ் டெலிகாஸ்ட் அப்படின்ற ஒரு வெப்சீரியஸ் அதாவது ஓடிடி தொடருக்கு சமீபத்தில் நிறைய படங்கள் வந்து இந்த மாதிரி வெப்சீரியஸ் பேரில் ரிலீஸ் ஆகிட்டே வருது. அண்ட் இந்த படத்தை வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெங்கட் பிரபு தான் வந்து டைரக்டும் பண்ணியிருந்தார். இது ஒரு த்ரில்லர் மூவி அப்படின்னே சொல்லலாம். இந்த தொடருக்கும் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுக்கு கடந்த 12ஆம் தேதி வந்து இந்த தொடர் வந்து ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரசிகர்கள் மத்தியில் எந்த விதமான ஒரு வரவேற்புமே இல்லை அப்படின்றத பார்த்தோன்னே ஒரு பெரிய ஷாக்கிங்காகவே இருந்துச்சு. அதாவது இதுவரையில் ஹாட் ஸ்டாரில் வெளியான வெப் தொடர்களை மட்டும் வந்து அந்தலாஜிக்கல் திரைப்படங்கள் எல்லாமே ரொம்பவே குறைந்த பார்வையாளர்களே கொண்ட படம் அப்படின்றது இந்த லைவ் டெலிகாஸ்ட் வந்து பெற்று இருக்கு அப்படின்றது ஒரு கருத்து கணிப்பு. அண்ட் காஜல் அகர்வால் அண்ட் கயல் ஆனந்தி அண்ட் வெங்கட் பிரபு அது உள்ளிட்ட திரையுல பிரபலங்கள் இணைந்தும் இத்தொடருக்கு ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தமான விஷயம். ஏன் இதுக்கு வந்து ரசிகர்கள் இல்லை, எதனால் இப்படி ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திரைப்படங்களுக்கு மிக நன்றாகவே இயக்குநர்கள் அந்தலாட்சிக்காக உருவாக்குறாங்க. அதே டைரக்டர் வந்து ஓடிடிக்கு உருவாக்கும் போது அந்த திரைப்படங்களில் உருவாக்குற அந்த லாஜிக்கையும் அந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இங்கே வந்து அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் இந்த த்ரில்லரில் பார்த்தீங்கன்னா காஜல் அகர்வால் நிறைய இடத்துல சரக்கடிக்கிறதாகட்டும் தம் அடிக்கிறதாகட்டும் கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணுறதாகட்டும் அந்த மாதிரியான நம்ம திரையில் பார்க்காத நிறைய விஷயங்களை இங்கே வந்து நமக்கு வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு முன்னணி நடிகையாக இருக்கிறவங்க ஒரு சிகரெட் பிடிச்சி ஒரு சீன்ஸ் நடிக்கும் போதே நமக்கு வந்து வெறுப்பு தட்ட ஆரம்பிச்சிடும். இது வந்து இது வந்து பார்க்க நமக்கு தோணாது. ஸோ அதுவே இந்த படத்துக்கு ஒன் ஃபஸ்ட்டு தோல்வியாக இந்த வெப்சீரிஸுக்கான ஃபஸ்ட்டு ஒரு தோல்வியாகவே அமைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிற வார்த்தைகள் அந்த வெப்சீரிஸில் அவங்க உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாமே வந்து கேட்க முடியாத அளவுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெப்சீரிஸை நீங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இதை வந்து ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்க முடியாது. ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு உண்டான அந்த வெப்சீரிஸே இது கிடையாது அப்படின்னு தெட்ட தெளிவாக நம்ம சொல்லலாம். பார்க்குற எல்லாருமே சொல்லலாம். ஈவன் இந்த படத்தோட நீங்கள் ஃபஸ்ட்டு எபிசோட் இந்த வெப்சீரிஸோட நீங்கள் ஃபஸ்ட்டு எபிசோட் பார்த்த உடனே உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 6 எபிசோட் 5 எபிசோட் பார்க்கக்கூடிய மனம் வந்து உங்களுக்கு போயிடும். ஸோ அந்த விதமான கன்றாவியாக அதை வந்து எடுத்து வச்சுருக்காரு வெங்கட் பிரபு. வெங்கட் பிரபு நல்ல படங்கள் எடுக்கக்கூடிய டைரக்டர் தான் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. காஜல் அகர்வாலும் நல்ல படங்கள் எடுக்கக்கூடிய நடிகை தான் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் இப்படி ஒரு யாருமே ரசிக்க முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இதை எடுத்தாங்க அப்படின்றது இன்ன வரைக்கும் நமக்கு தெரியலை. இந்த வெப்சீரிஸுக்கான இந்த வெப்சீரிஸுக்கு தோல்விக்கு முழுக்க முழுக்க காரணம் இதன் கதை அதை உருவாக்கப்பட்ட விதம் இரண்டையுமே தான். முக்கியமாக இந்த படங்களில் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் காஜல் அகர்வால் நிறைய இடத்துல தம் அடிக்கிறதாகட்டும் நிறைய இடத்துல வந்து கெட்ட வார்த்தைகள் பேசுகிறதாக இருக்கட்டும் நிறைய இடங்களில் வந்து செக்ஷுவல் வேர்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு தயாராகும் போது அந்த வார்த்தைகள் எல்லாமே அங்கே பீப் பண்ணப்படுறதில்லை. ஸோ அதனால் என்னமோ இந்த படத்தை வந்து ஃபேமிலியாக உட்காந்து நம்ம பார்க்க முடியாது. என்னதான் ஒரு நல்ல கதை கொடுத்தாலும் அதுக்குன்னு நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு ஏற்பட்ட மாதிரி படங்கள் எடுத்தால் மட்டும்தான் அது ஓடிடி தளமாக இருக்கட்டும் இல்லை திரைத்தளமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ரசிகர்கள் ரசிப்பாங்க என்றதை உணர்ந்து இதுக்கு இனிவரும் காலங்களில் இது போன்ற படங்களை இயக்குநர்கள் எடுக்காமல் நல்ல படங்களையும் நல்ல வெப்சீரிஸும் கொடுத்தா கண்டிப்பாக ரசிகர்கள் வந்து அதுக்கு ஒரு ஆதரவு தருவாங்க அப்படின்றதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. இந்த மாதிரி படங்கள் எடுத்தால் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி வந்து தோல்விகள் ஏற்படும் அப்படின்றதுக்கு இந்த லைவ் டெலிகாஸ்ட் அப்படின்றத இந்த வெப்சீரிஸ் ஒரு மிகையான ஒரு அழகான எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.